ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில் வந்து சுக்கிரனும் கேதுவும், பிருச்சிகத்தில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய், அதை தவிர மகரத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் ஆரம்பம். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் 27ஆம் தேதி அன்னைக்கு 30/11/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து, அதாவது கன்னியா ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரார், அதாவது துலாத்துக்கு வரார். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா புத பகவான் வந்து தன்னுடைய, அதாவது விருச்சிக ராசியிலிருந்து அவர் வந்து தனுசு ராசிக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு மாறிட்டு திருப்பி வக்ரகதியில் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு வரார். அதனால் நம்ம அதாவது வக்ரகதியில் வந்து புத பகவான் இருக்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில். இதை தவிர சந்திர பகவான் இந்த வாரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், அதாவது திருக்கார்த்திகைன்றதுனால கிருத்திகா நட்சத்திரமே நட்சத்திரத்தில் இருந்து அவர் ஆரம்பித்து அவர் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து சிம்ம ராசி வரலும், ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் 4 ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா சந்திர பகவான் 4 ராசியில் போகிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 29ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் இருக்கு. அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் வந்து 11:30 வரலாம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு அப்படி எது வரலாம் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி 10:30 வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது, அதாவது 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 மேலே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஆரம்பிக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து கட்டாயத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருந்ததேயானால், முயற்சிகளையோ இல்லை வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்கள் அப்படின்னா, கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொல்லக்கூடிய பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, 27ஆம் தேதி வந்து பாஞ்சராத்திர கிருத்திகை, அதாவது கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகையில் கார்த்திகை அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷமான பௌர்ணமி நாள் வேறு பெரிய பொதுவாகவே ஜோதிடத்து சம்பந்தமாக பேசும்போதானால் பௌர்ணமி என்பது ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் வந்து கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, துலாத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து சூரியன் நீச்சப்பட்டு போடுவார். கார்த்திகை மாதத்தில் வந்து சூரியன் வந்து செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருந்து சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலம், உச்சம் பெற்ற ராசி, அதாவது சந்திரனுக்கு உண்டான உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடிய, ரொம்ப பளிர்னு இருக்கக்கூடிய ஒளி வரக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து கார்த்திகையில் கார்த்திகை ரொம்பவும் விசேஷம். இந்த மாதிரியான கார்த்திகையில் கார்த்திகையில் பிறந்த வாழ்க்கை வந்து மிகுந்த ஏற்றமான இதுவெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர்கள் வந்து ராஜாங்களில் ராஜாக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இப்போ வந்து ராஜாக்கள்னு சொல்லக்கூடியது, அரசாளும் வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த பௌர்ணமியில் பிறந்த வாழ்க்கை பெரிய யோகம் உண்டு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் க்ஷீணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கிரகணங்கள் இருக்கக்கூடாது, அது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும். கிரகணங்கள்னால் வந்து ராகு கேத்துவோடு சம்பந்தப்பட்ட பௌர்ணமி வர்றதோ அமாவாசையில் ரொம்ப ராகு கேத்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதோ அது வந்து பிரச்சனையே இருக்கும். அது மட்டும் ஜாகிரதையாக பார்க்கணும். சரி, இந்த வாரத்தில் வந்து சங்கடஹர சதுர்த்தி வருது. அதனால் வந்து சங்கடஹர சதுர்த்தி தேய்பிரை 4ஆம் நாள் வரும். இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் 9 பிரதட்சிணம் பண்ணிட்டு 9 தரம் தோப்புக்கரணம் போட்டு 1 தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சஷ்டி திதியும் வருது 6ஆம் நாள். அதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம், முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அதாவது 6ஆம் நாள்னால் 3ஆம் தேதி அன்னைக்கு 3/12/2023 பொதுவாகவே இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது. சரி, இப்பொழுது 27/11/2023 முதல் 3/12/2023 வரை உண்டான நாட்களுக்கு இந்த வாரத்தின் பலன் மேஷம் முதல் மீனம் வரை. கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில். உங்களுடைய ராசியில் பார்த்தாலேயானால் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்கா. கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசியில் நீச்சமாகிறதுனால உடல் நலத்துக்குன்னு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களில் வந்து சில தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தாலும் 30ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 27ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது, 27/11/2023 3/12/2023 வரை உண்டான வாரத்தில் 30ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு தனம் வந்து அற்புதமாக வரக்கூடிய பணம் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா தனகாரகனும் தனஸ்தானாதிபதியை ஒருவருக்கொருவர் சமசப்தமத்தில் பார்க்கறது பெரிய விசேஷம். சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு பண வரவு இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற முயற்சிகள்லாம் இந்த வாரம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கர, அதாவது ராகு பகவானை பொறுத்தவரையும் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், அனுகூல்யமான நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் பௌர்ணமி யோகம் வருது. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பண யோகம் வரும். வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் வெளிநாட்டு பிரயாணம் கிடைக்கும். வெளிநாட்டில் மேல் படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதும் சந்திர பகவான் 11க்கு 11 சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு தங்கு தடையின்றி பண வரவு அதிகமாக இருக்கும். திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 29ஆம் தேதி கார்த்தால் ஒரு 2.5 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா புத பகவானும் வந்து, அதாவது 29ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி மதியம் வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். புத பகவானால் பார்க்கப்படுற புத பகவானால் பார்க்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவாளுக்கு, அது தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து பாவத்தில் இருக்கிறவாளுக்கு, ஆர்டிஸ்ட்டு, அதுவும் இந்த ஆர்டிஸ்ட்னால் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, அது தவிர வந்து இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற வாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம். புதிய, அதாவது கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்லாம் வாசிக்கிற வாளுக்கு புதுசாக வாளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு சர்ச்சைகளோட சிறு சிறு தடங்களுடன் உங்களுடைய லாபம் நிச்சயமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி ராத்திரி 1:30 வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக 2வது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் வந்தார் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால அந்த இடம் சுபப்படுறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா குடும்பத்திற்குன்னு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. அதுவும் கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த மன்னார்குடி ஆமருவியப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.